الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. قال النبي صلى الله عليه وسلم: الذين إذا رؤوا ذكر الله. وقال تعالى عيلا: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை குறித்து கூறும் பொழுது, லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முஃமின்களுக்கு மாபெரும் மகத்தான கிருபை செய்து விட்டான் என்று கூறி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வந்ததின் நோக்கத்தை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வரிசைப்படுத்தும் பொழுது, அவனுடைய ஆயாத்துகளை எடுத்து ஓதுவதற்கும், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி ஒய்யுசக்கீஹிம், மனித மனங்களை பண்படுத்துவதற்காகவும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தேன் என்று ரப்பு கூறுகின்றான். மேலும் குர்ஆனுடைய விளக்கங்களையும் ஹிக்மாக்களையும் கிதாபுகளையும் அதனுடைய விரிவாக்கத்தையும் கற்றுத்தருவதற்கு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வரிசையில் மாநபியினுடைய நோக்கம் அல்லாஹை குர்ஆனை கற்றுத்தருவதற்கு அடுத்தாற் போல் சொல்வது மனித மனத்தை பக்குவப்படுத்துவதற்காகவும், தஸ்கியத் நஃப்ஸ் என்று நஃப்ஸை சுத்தப்படுத்துவதற்காகவும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய சஹாபிகளின் எப்படி அவர்கள் வார்த்தெடுத்தார்கள், அவருடைய மனித மனங்களை எப்படி அவர்கள் பண்படுத்தினார்கள், அல்லாஹ் தன் திருமறையில் அவர்களை பற்றி என்ன கூறுகின்றான் என்று நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன் திருமறையில் கூறும் பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இறை நேசர்கள் அவர்களுக்கு நடந்து முடிந்ததை பற்றியும் கவலை இல்லை, நடக்க இருப்பதை பற்றியும் அவர்களுக்கு பயமும் இல்லை என்று கூறி, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அல்லாஹுவின் மீது அவர்கள் தக்வா செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் சுப செய்தி உண்டு என்று அல்லாஹ் கூறுகின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளிலே இந்த இறைநேச செல்வர்களுக்கான தகுதியையும் அவருடைய பாக்கியத்தையும் பற்றி கூறி, அவர்கள் நபிமார்களும் அல்ல, சுஹதாக்களும் அல்ல, அப்படி ஒரு பாக்கியத்தை பெற்றிருப்பார்கள் என்று கூறி, அந்த அவுலியாக்களை வலிமார்களை பற்றி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, சஹாபிகள் கேட்கின்றனர், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? பெருமானார் நேரடியாக வலிமார்கள் யார் என்று பெருமானாரிடம் சஹாபிகள் கேட்கின்றார்கள்.
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லதீன இதா ருஉ துக்கிரல்லாஹ், அவர்களை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும், அல்லாஹ்வின் திக்ரு வரும், ஹலால் ஹராமை பேணக்கூடிய பாக்கியங்கள் வரும் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமார்களின் அடையாளங்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள், எத்தனையோ நபிமார்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியது போல வலிமார்களின் பேர்களிலேயே சூராவையும் அல்லாஹ் அருளியிருக்கின்றான். சூரத்து லுக்மான், சூரத்து மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அல்ல, அவர்கள் ஒரு வலி, பெண் வலி. பைத்துல் முக்கத்தஸிற்காக நேர்ந்து அங்கு வருபவர்களுக்கு பணி செய்வதற்காக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அங்கு ஒப்படைக்கப்படுகின்றது. அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனில் வரக்கூடிய சரித்திரம்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் தாமதமாக உணவு கொண்டு வருகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அந்த பகுதியில் இல்லாத, அந்த பருவ காலத்தில் கிடைக்காத பழங்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்னாலைக்கு ஹாதா, இது எப்படி உனக்கு வந்தது என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய பொழுது, காலத் ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் கூறியதை பார்க்கின்றோம். ஹுனாலிகதா ஜக்கரியா, அந்த இடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கின்றார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன் கதுரியத்தன் தய்யிபத்தன் இன்னக சமீஉ துஆ. இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் ஹுனாலிக என்று அல்லாஹ் கூறுகின்றார். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் இறங்கக்கூடிய இடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று தஃப்ஸீர் நுழைந்து பார்க்கும் பொழுது, வலிமார்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது, மழை பொழியும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்றது, நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். காபாவை பார்க்கும் பொழுது காபாவில் எந்நேரமும் அருள் மழை பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப காபாவை பார்க்கும் பொழுது துஆ செய்ய வேண்டும், வலிமார்களிடத்திலே துஆ செய்ய வேண்டும். காபா பைத்துல்லா, அல்லாஹ்வின் வீடு, வலிமாருடைய உள்ளம் அர்ஷுல்லா, கல்புல் மோமினீன் அர்ஷுல்லா, மோமினுடைய சுத்தமான முஃமினுடைய இதயம்தான் அல்லாஹ்வின் வீடாக இருக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை பார்க்கின்றோம். இதே கோணத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு வாருங்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுக்கின்றார்கள். குழந்தை பெற்ற உடம்பு, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு சிரமம் என்பது ஆண்களால் சொல்லவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது. அது அனுபவிக்கிறவர்களுக்குத்தான் அது தெரியும். மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள், அந்த பிரசவ வேதனை அதனுடைய அளவை ஆண்கள் அனுபவிக்க முடியாது, அந்த வலியை தாங்க முடியாது என்கின்றார்கள். பிறந்த நாள் விழா என்று நாம் கொண்டாடுகின்றோம். உண்மையில் அந்த நாளில் கொண்டாடுவது, கொண்டாடப்பட வேண்டியது தாயைத்தான். பிற சவமாக அன்று அவள் உயிர்ப்பித்திருக்கின்றாள். எனவேதான் பிரசவத்தினுடைய வலியின் வேதனையில் மரணித்தவர் பெண்ணிற்கு அல்லாஹ் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் கொடுக்கின்றான். தன்னுடைய படைப்பை உண்டாக்குவதற்கான களமாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கின்றான். நாம் இங்கு சொல்ல வருவது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பெற்று அந்த பச்சை உடம்புடன் தாங்கித்தவர்களாகவும் பசித்தவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் உணவு கேட்கின்றார்கள். நன்கு தடகாத்திரமாக இருக்கும் பொழுது சொர்க்கத்திலிருந்து உணவு வந்தது. இப்பொழுது அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடம் கூறுகின்றான், அந்த ஈத்த மரத்தை பிடித்து உலுக்குங்கள், அதிலிருந்து பழம் கொட்டும், கீழே தண்ணீர் ஓடுகின்றது, அந்த தண்ணீரை அருந்துங்கள். இது பல்வேறு விளக்கம் இருக்கின்றது. ஈத்த மரத்தை பிடிச்சு முதல்ல உலுக்க முடியாது, உலுக்கினாலும் பழம் வராது. அவங்களுடைய தவக்கலின் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள், பழம் விழுந்தது, அருந்தினார்கள். ஆக பிரசவித்த பெண்ணிற்கு பேரித்தம்பழம் ஒரு சிறந்த உணவு என்பதும் அதில் தொக்கி நிற்கின்றது. நாம் கவனத்திற்கு கொண்டு வருவது, நன்று ஆரோக்கியமாக இருப்பது சொர்க்கத்திலிருந்து வந்த உணவு, இன்று பலவீனமான இந்த பெண்ணிற்கு மரத்தை பிடிச்ச உலுக்கு என்று சொல்கின்றான்.
ஆன்மீகவாதிகள் தப்சீருக்குள் நுழைந்து பார்க்கும் பொழுது சொல்வார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்று அல்லாஹ்வின் நினைவை தவிர வேறு கதி இல்லை, அல்லாஹ்வோடு ஒன்றியிருந்தார்கள். இன்று அந்த பாசமும் பரிவும் நேசமும் தன்னுடைய குழந்தைக்கு பிரிந்து போகின்றது. ஆனால் அந்த குழந்தையின் மீதும் தாயின் மீதும் தந்தையின் மீதும் வைக்கக்கூடிய பிரியத்தை போல் அல்ல அல்லாஹ்வின் பிரியம். அல்லாஹ்விற்குண்டான பிரியம் அனைத்தையும் விட மேலானது. அப்படி பிரியும் பொழுது அல்லாஹ் மிகவும் ரோசக்காரன். எனவே அனைத்தையும் விடவும் நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் மேலாக இருக்கும் இல்லை என்றால் இந்த சிரமத்தை செய்ய வேண்டும், இல்லை என்றால் நமக்கும் வானத்திலிருந்து ரிசுக்கு வரும். அப்ப ஆன்மீகம் என்பது பயானில் விளங்குவதல்ல, எழுத்தின் மூலமாக படித்து பெறுவதும் அல்ல, அது உணர்வு பூர்வமாக வரக்கூடிய ஒன்று, அனுபவிப்பது. ஃபிரஅவுன் தன்னை அன ரப்புக்கும் லாயலா, நான் கடவுள் என்றான். மன்சூருல் ஹல்லாஜி அவர்கள் அனல் ஹக்கு, நான் கடவுள் என்றார்கள். ஃபிரஅவுனை காஃபிர் என்று சொல்கின்றோம், மன்சூருல் ஹல்லாஜியை ரஹமத்துல்லாஹி அலைஹி என்று சொல்கின்றோம். காரணம் என்ன? அதுதான் ஆன்மீகம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது, ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் ஒரு சின்ன யுத்தத்திலிருந்து திரும்பி இருக்கிறோம், ஒரு பெரிய யுத்தத்தின் பக்கம் மீள வேண்டியிருக்கின்றது என்றார்கள். சஹாபிகளுக்கு ஆச்சரியம், இப்ப நடந்து முடிந்ததே பெரிய யுத்தம், இதைவிட பெரிய யுத்தம் என்னது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது, அதுதான் நப்சோடு போராடுவது. நப்சோடு போராடக்கூடிய யுத்தத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்றார்கள். மெஹராப் என்று நாம் சொல்கின்றோமே, மெஹராப் என்றால் போர்க்களம் என்று அர்த்தம். தொழு வைக்கக்கூடிய இமாமுக்கு முன்னால் வைக்கக்கூடிய இடம், ஒவ்வொரு தொழுகையாளியினுடைய முன்னாலும் உள்ள இடம் மெஹராபு தான். அங்கு என்ன போர் செய்கின்றீர்கள்? நப்சோடு போர் செய்கின்றீர்கள். நான் அமல் செய்தேன், நான் தொழுதேன், நான் நோன்பு பிடித்தேன், நான் ஹஜ்ஜு செய்தேன் என்ற எண்ணத்தில் இல்லாமல் நம்மை அல்லாஹ் இங்கு வர வைத்ததும் அவன் தான். உமா எது குருனா இல்லா ஐயா அல்லாஹ், அவன் நாடித்தான் நாம் திக்ர் செய்கின்றோம், அவன் நாடித்தான் நாம் தொழுகின்றோம் என்ற உணர்வை உறுதிப்படுத்துவதுதான் இந்த ஞானப்பாட்டை. காட்டிலிருந்து தவம் செய்வது மாத்திரம் அல்ல, இல்லறத்தில் இருந்து கொண்டு வியாபாரத்தில் இருந்து கொண்டே இந்த ஆன்மீக பாட்டையில் கால் எடுத்து வைக்க முடியும். முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு நிறைய ரொட்டி துண்டுகளை கொடுத்து அனுப்புகின்றார் தன்னுடைய ஊழியரிடம். அவ்வளவு நிறைய உள்ள ரொட்டி துண்டுகளையும் அவர் வாங்கிக் கொண்டு யார் தந்தது என்று சொன்ன பொழுது, முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், பெண் சுகம் அறியாதவர் என்று கௌசு நாயத்தை சொன்னார். கௌசநாயத்திற்கு நான்கு மனைவி இருக்குது, ஏராளமான பிள்ளைகள் இருக்கிறது, பெண் சுகம் அறியாதவர் என்று இந்த நண்பர் சொல்கின்றார். இவர் இவ்வாறு சொல்கின்றார், ரொட்டியை அனைத்தையும் சாப்பிட்டு விட்டார். இந்த செய்தியை முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவரிடம் போய் சொல்கின்றார்கள். முஹிதீன் அப்துல் சொன்னார்கள், உண்டு ருசி அறியாதவர் என்று அவரை குறிக்கின்றார். இவருக்கு ஆச்சரியம், இவங்க மனைவி மக்களோடு இருக்கிறாங்க, பெண் சுகம் அறியாதவர் என்று அவர் இவரை குறிக்கின்றார், அனைத்து ரொட்டிகளையும் சாப்பிட்டவரை உண்டு ருசி அறியாதவர் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னி அதற்கு விளக்கம் கேட்டபொழுது ஓசல்லாலம் முஹிதீன் அப்துல் கா ஜெயலானி அவர்கள் ஒருவரை அழைத்து அவருடைய தலையிலே ஒரு பெரிய பாத்திரத்தில் ததும்ப ததும்ப தண்ணீரை ஊற்றி இவரை இந்த இடத்தில் விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள், தண்ணீர் ஒரு சொட்டு கீழே சிந்தினாலும் அவனுடைய தலையை சீவி விடுங்கள் என்று ஓசு நாயகம் உத்தரவு போட்டார்கள். அவர் அங்கு அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவர் தண்ணீர் கீழே சிந்தாமல், ஏனென்றால் மரண தண்டனையோ, எனவே தண்ணீரை கீழே சிந்தாமல் கொண்டு வந்து விட்டார். மறுபடியும் வந்து சேர்ந்துட்டான். இப்ப முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் அவரிடம் கேட்டார், விழாவிலே என்னென்னவெல்லாம் நடந்தது என்று கேட்கின்றார்கள். தலையில் நீரை சுமந்தவரிடம்,
அவர் கூறினார், நான் எங்க அங்க பார்த்தேன், உள்ள போனேன், எல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது, ஆனால் என்னுடைய கவனம் எல்லாம் இந்த தண்ணீர் கீழே சிந்திவிடக் கூடாது என்றால் மரண தண்டனை என்று அந்த தண்ணீரை சிந்தாமல் கொண்டு போவதிலேயே நான் கவனமாக இருந்தேன் என்று கூறினார். அவருக்கு மத்தியில தான் விழாக்கள் கோலம் நடக்கிறது. அப்போது ஹவுசுல்லா அலம் நமக்கு விளக்க வருகின்றார்கள், வலிமார்கள் இந்த உலகத்தில் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள், மனைவி மக்களோடு இருப்பார்கள், அவருடைய கவனம் எல்லாம் மறுமையின் அமளிதுமொழியை பற்றி உண்டான கவலையில் அல்லாஹ்வை நினைத்தே இருக்குமே தவிர இந்த சுகத்தை அவர்கள் அதிலே மூழ்கி போய்விட மாட்டார்கள் என்ற தத்துவத்தை ஹவுசுல்லா அலம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலானி அவர்கள் நமக்கு சொல்கின்றார். பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நப்சுடன் போராடுவதை பற்றி, பக்குவப்படுத்துவதை பற்றி ஏராளமான சஹாபிகளுடைய சம்பவங்கள் இருக்கின்றன. எல்லா சஹாபிகளும் சொர்க்கவாசிகள் தான், அல்லாஹ்வே ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லிவிட்டார். 10 சஹாபிகளை ஒட்டுமொத்தமாக அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று 10 சஹாபிகளை ஒட்டுமொத்தமாக சோர்ணவாசிகள் என்று சொன்னார்கள். இது அல்லாத பத்ர் சஹாபிகள் இருக்கின்றார்கள், உஹத் சஹாபிகள் இருக்கின்றார்கள். எந்த சஹாபியும் என்னை சொல்லவில்லையே என்று ரசூலை குறைபட்டதில்லை, இவரை சொல்லிவிட்டாரே என்று அவர்களை பற்றி பொறாமைப்படவும் இல்லை. அந்த பக்குவம் சொர்க்கவாசிகளுக்குத்தான் உண்டு. அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், சொர்க்கத்தில் பல தரஞ்சாக்கள் உண்டு, எனவே சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனசில் உள்ள குபாடங்களை கலற்றி எடுத்து விடுவோம். அங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு உயர்ந்த தரஜாக்கள் இருக்கக்கூடியவர்களை பார்த்து, தாழ்ந்த தரஜாவில் இருக்கக்கூடியவன் எஜமானா இருப்பான், உயர்ந்த தரஜாவில் இருக்கிறவன் அவனுடைய வேலைக்காரனா கூட இருப்பான், ஆனால் பொறாமை வராது. அப்ப சொர்க்கத்தின் பண்புகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே சஹாபிகளுக்கு மத்தியிலே நிலைநாட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அமலும் அறிவும் இறைவனை அடைவதற்கு நமக்கு தடையாக கூட ஆகிடும். ஷைத்தான் அப்படித்தான், அமல் செய்யாதே என்று சொல்ல மாட்டான். அவன் கெட்டு போனது அவன் செய்யாத அமலும் இல்லை, அவனுக்கு தெரியாத அறிவும் இல்லை. அவ்வளவு பெரிய அவனுடைய அறிவின் வாதத்தால் தான் அவன் லானத்துல்லாஹியாக ஆனான். அறிவாலும் அபு யசீத் அல் பிஸ்தாமி அவர்கள் 40 ஹஜ் செய்திருந்தார்கள், 2000 குர்ஆன் ஓதியிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு மனசிலே ஒரு எண்ணம் வந்தது, நப்சு, நாம் 40 ஹஜ் செஞ்சிருக்கிறோமே, 2000 குர்ஆன் ஓதியிருக்கிறோமே என்ற ஒரு உஜுபு என்று சொல்வார்கள். உஜுபு என்பது தன்னை பற்றியே பெருமை கொள்வது, கிபர் என்பது அடுத்தவனை தரம் தாழ்த்தி தன்னை பெருமைப்படுத்துறது. இப்படி வந்தவுடன் அபு யசீத் அல் பிஸ்தாமி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே வந்து, நான் 2000 குர்ஆன் ஓதின நன்மையையும் 40 ஹஜ்ஜினுடைய நன்மையும் நான் உங்களுக்கு தந்து விடுகின்றேன், எனக்கு யாராவது ஒரு ரொட்டி தாங்க அப்படின்னு கேட்டான். எனவே ஒருவர் ரொட்டியை கொடுத்தார். இவர்கள் தொழுது அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், என்னுடைய ஹஜ்ஜையும் குர்ஆனுடைய நன்மையையும் நான் இவருக்கு வழங்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த ரொட்டியையும் ஜீவராசிக்கு போட்டுவிட்டு தன்னை பார்த்து கூறினார், அபா யசீத், இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு? 2000 குர்ஆன் ஓதிருக்கிறேன், ஹஜ் போயிருக்கேன், பெருமை அடிச்சியே, இப்ப ஒன்றும் இல்லாதவனாக நிற்கிறாயே என்று தன்னுடைய நப்சை அவர்கள் பழித்ததாக பார்க்கும். இது ஆன்மீகவாதிகளுடைய. அப்ப நப்சு நம்மை அமலின் மூலமாகவும் கெடுத்துவிடும், அறிவின் மூலமாகவும் கெடுத்துவிடும். ரெண்டின் மூலமாக கெட்டவன் தான் சைத்தான். அல்லாஹ்விடம் தன்னுடைய அறிவை கொண்டுதான் அவனை வாதித்தான். ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் புரிய வைக்கின்றார்கள். அல்லாஹ்தான் நமக்கு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு படையை அனுப்புகின்றார்கள், படை வெற்றி பெற்று மக்ரிப் நேரத்தில் வருது, எத்தனை மணிக்கு நீங்க யுத்தத்தை ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டபொழுது, லோஹா நேரத்தில் ஆரம்பித்தோம்,
எப்பொழுது யுத்தம் முடிந்தது, மஹரிபுக்கு முந்தி முடிந்தது என்றவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழ ஆரம்பித்து விட்டார். ஏன் அழுகின்றீர்கள்? நல்ல செய்திதானே, வெற்றிதானே பெற்றிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தின் வெற்றிக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கக்கூடாது. ஒன்று நான் செய்த பாவமாக இருக்கணும், அல்லது நீங்கள் செய்த பாகமாக இருக்கணும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதை பார்க்கின்றோம். ஆக நம்மிடத்தில் குறை இருக்கும் பொழுது வெற்றி தாமதமாகும் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹய்யா அலஸ் ஸலா என்று பாங்கு சொல்லும் பொழுது தொழுகைக்கு வந்துவிட்டேன் என்று நமக்கு பதில் சொல்லித்தரவில்லை. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலிம். ஆன்மீகத்தின் ஆணிவேரே அங்குதான். தொழுகைக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இதோ வந்துவிட்டேன் என்று பதில் இருக்க வேண்டும். ஆனால் நன்மையை செய்வதற்கும் எனக்கு சுயமான சக்தி கிடையாது, தீமையிலிருந்து தவிர்ந்து நடப்பதற்கும் எனக்கு சுயமான சக்தி கிடையாது என்ற சரணடைதலை நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றார்கள் என்றால் அங்குதான் ஆன்மீகம் இருக்கின்றது. ஆக நம்மால் தான் இது ஆனது என்ற தான் என்ற அகந்தையை, நான் நான் என்பதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான். எதிலெல்லாம் நாம் தன்னை நிரூபிக்கின்றோமோ அந்த உறுப்புகளைத்தான் நான் ஒழுவின் பேரில் கழுவுகின்றோம். அதையெல்லாம் கழுவி நான் என்பதே இல்லை, உன் முன் நான் சரணடைகின்றேன் என்று நாம் இரு கையையும் உயர்த்தி தக்பீர் கட்டுகின்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வயல் காட்டின் வழியே அவர்கள் போகின்றார்கள். பெண்கள் நாற்று நட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள், தன்னுடைய அழகை பார்த்து அரண்மனையின் பெண்கள் பழங்களை அறுப்பதற்கு பதிலாக கரங்களை அறுத்து கொண்டார்கள். இந்த நாற்று நட்டுறவர்கள் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா நாற்றை தலைகீழ நட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைத்து கொண்டு அதுக்கு போகின்றார்கள். எந்த பெண்களும் ஏறெடுத்து பார்க்கல, பார்த்தும் பாராமல் இருந்தாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அன்று கரங்களை துண்டித்த பெண்கள் இன்று ஏறெடுத்தும் கூட பார்க்கவில்லை என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நினைவுபடுத்தினான், அன்று பெண்களுக்கு மத்தியில் நீங்கள் வெளியான போது என்னிடத்தில் கெஞ்சிக் கொண்டு வந்தீர்கள், இந்த பெண்களினுடைய ஃபித்னாவில் இருந்தும் குழப்பங்களிலிருந்தும் தீய பார்வையில் இருந்தும் என்னை காப்பாற்று ரப்பே என்று என்னிடம் கேட்டு வந்தீர்கள். அன்று நான் உங்களில் நான் வெளியானேன். அல்லாஹுதான் அழகு, அல்லாஹுதான் ஜமால். நீங்க எந்த அழகையும் வரையறுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அழகு இருக்கும். நிரந்தர நீடித்த பரிபூர்ணமான அழகு அல்லாஹு ஜமாலும். நான் உன்னில் ஒளிப்பட்டேன், அதனால் நீ அழகா தெரிஞ்சீங்க. இன்று நம்ம அழக பார்த்து அவங்க நாத்த தலைகீழ நற்றுவாங்கன்னு சொல்லி உங்களுடைய அழகிலே நீங்கள் உஜுபானீர்கள், நான் உங்களில் வெளியாகவில்லை. இதுதான் ஆன்மீகம். நபிமார்களுக்கு அப்பொழுது பொழுது அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கின்றான். இப்படி ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாதம், அவர்கள் தனித்திருந்து தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அசரீரி சப்தம் கேட்டது, உங்களுடைய தவத்தை மெச்சினோம், உங்களுக்கு ஹராமானதெல்லாம் ஹலால் ஆகிவிட்டது என்று வெள்ளி குவளையில் தண்ணீர் இறங்குகின்றது. அந்த ஹவுசுல்லா மஹீதீன் அப்துல் கா ஜெயலானி அவர்கள் அந்த கோளையை பிடித்து போ ஷைத்தானே என்று எரிந்தார்கள். எம்பெருமானாரோடு ஹலால் ஹராம் என்பது முடிந்துவிட்டது. எம்பெருமானாருக்கே ஹலாலாகாத ஒன்று எனக்கு ஹராமா ஹலால் ஆகிவிடுமா? அப்ப விழித்துக் கொண்டார்கள், சொல்வது ஷைத்தான் என்று. அப்ப ஷைத்தான் கூறினான், எத்தனையோ பேர்களை நான் வழிகெடுத்திருக்கின்றேன், உங்களுடைய அறிவால் நீங்கள் என்னிடத்தில் ஜெயித்து விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அங்கேயும் ஹவுசல்லாலம் சொன்னார்கள், என்னுடைய அறிவால் அல்ல, அல்லாஹ்வினுடைய ரஹமத்தால் உன்னை நான் அடையாளம் கொண்டேன். அதுதான் ஹவுசல்லாலம். அப்ப நம்மளுடைய அறிவு நம்மளுடைய அமல் என்பதை முதலில் ஒழிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை வணங்க செய்தான், அல்லாஹ் நம்மை
இஸ்லாத்தில் இணங்கச் செய்தான் என்று அல்லாஹ்வினுடைய நினைவைத்தான் ஒவ்வொரு கட்டமும் நாம் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே இன்னும் சில வழிமாறுகளை சொல்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மஜ்லிஸிலே பல்கிஸ்ரானுடைய அவர்கள் பல்கிஸ்ரானி வர இருக்கின்றார்கள். எனவே அதற்கு முன்பு அவருடைய பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது இஃப்ரீத் என்ற சொன்னது காலை இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி ஆதிக்க பிஹி கபில் அன் தக்கூம மிம்மா மா காமிக், இந்த சபை கலைந்தவுடன் நான் கொண்டு வர்றேங்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க சபை கூடுனதே அவங்க வர்றாங்கிறதுக்கு தான். எனவே இப்பொழுதே வேண்டும் என்று சொன்னபொழுது காலலகு ஐந்தும் எழுந்தும் மினல் கிதாபியான ஆத்திக்க பி கபல ஐயர் தத்த இலேக்க தர்ஃபுக் ஃபலம்மார் ஆகு முஸ்தகிரன் என்றார். அல்லாஹ்வினுடைய இல்மை பெற்ற ஒரு இறைநேசர் ஆசிப் இப்னு பர்ஹியா என்ப அவருடைய பெயர். அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கண் சிமிட்டி முடிப்பதற்குள் நான் கொண்டு வருகின்றேன் என்று கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பயிற்சி பெற்றவர் தான் அவர். அப்ப தன்னுடைய மாணவரே இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் பொருந்திய அறிவை பெற்ற ஆற்றல் உள்ளவர்கள் என்பது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது பெருமையாக இருக்கிறது தானே, பெருமையாக தான் விஷயம் தானே. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க குர்ஆன்ல அதுக்கு அடுத்து ஆயத்து வருது, ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பின் அழுக்குடை, நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேனா நன்றி கொன்றவனாக இருக்கிறேனா என்று அல்லாஹ் என்னை சோதிக்கின்றான் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்ததை பார்க்கின்றோம். அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் பெரும் வியாபாரியாக இருந்தார்கள். கப்பல்கள் ஓடியது, உங்களுடைய கப்பல் கவிழ்ந்து விட்டது என்று அவரிடம் சொல்லப்பட்டது. சிறிது நேரம் தன்னுடைய உள்ளத்தை உற்று பார்த்து விட்டு அல்ஹம்துலில்லா என்றார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து தகவல் சரியான தகவல் அல்ல, அது வதந்தி, கவிழ்ந்த நம்ம கப்பல் கவுர் அல்ல, பொய்யான தகவல் என்று சொன்ன பொழுது மீண்டும் அமைதியாக இருந்து விட்டு அல்ஹம்துலில்லா என்றார். அப்போது முரீதின்களுக்கு ரெண்டுக்குமே அல்ஹம்துலில்லா சொன்னீங்க, கொஞ்ச நேரம் உங்களுடைய உள்ளத்தை பார்த்தீங்க, என்ன காரணம் என்று சொன்ன பொழுது துக்கம் வரும்பொழுது மனம் துவண்டு விடுகின்றதா என்று பார்த்தேன். அப்போ மனம் ஒரே நிலையில தான் இருந்துச்சு. எனவே அல்ஹம்துலில்லாஹ் கூறினேன். கப்பல் கவிழவில்லை என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ளுகிறதா என்று பார்த்தேன். அப்பொழுதும் துள்ளவில்லை, அதுவும் சலனமற்று அதே நிலையில் இருந்தது. அதற்காக நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். இதுதான் வலிமார்களுடைய நிலை. இன்பத்திலும் துன்பத்திலும் இதை தரக்கூடியவன் ரப்பு, நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனும் ரப்பு என்பதை அறிந்து கொண்டவர்களாலும் அவர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை என்று அல்லாஹு கூறுகின்றான். இப்ராஹிம், எனவே சாலிஹீன்களை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவர்கள் துஆ செய்கின்றார்கள் வாலிஹக்கு நிபி சாலிஹீன், சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வை. எனவே சாலிஹீன்களோடு உண்டான நட்பு, சாலிஹீன்களை பற்றி வலிமார்களை பற்றி நேசிக்க வேண்டும், அவர்களை வாசிக்க வேண்டும், அவர்களுடைய நட்பை பெற வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் நம்மையும் சாலிஹீன்கள் கூட்டத்தோடு நகர வைக்கும், அடுத்த கட்டத்திற்கு நாம் பயணிப்போம். அந்த தொழுகையினுடைய அல்லது வணக்கத்தினுடைய இன்பத்தை நாம் பெற முடியும். இப்ராஹிம் இப்னு அதுகம் அவர்கள் அரசாட்சி புரிந்த மாமன்னர், அரசவையில் எவ்வளவு பெரிய சொகுசுகள் இருக்கும், அந்த உச்சகட்டத்தை துறந்து அரசாட்சியே வேண்டாம் என்று வெறும் கம்பளி ஆடையை அணிந்து கொண்டு வெளியில் புறப்படுகின்றார்கள் என்றால் சிற்றின்பம் எது பேரின்பம் எது என்று உணர்ந்து கொண்டார். அவர்களுக்கு தெரிஞ்செடுத்து எது சிற்றின்பம் எது பேரின்பம் என்று. அப்ப அதை தெரிந்தவர்கள் அவர்களால் தான் ஆயிரம் ரக்காத்துகள் தொழ முடியுது, எண்ணற்ற குர்ஆன்களை ஓத முடியுது என்றால் அந்த இன்பம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், நம்முடைய இபாதத்திலே இன்பம் கிடைக்க வேண்டுமானால் சாலிஹீன்களுடைய நட்பு நமக்கு வேண்டும். இப்ராஹிம் அதாம் அவர்கள் கனவு காண்கின்றார்கள், மலக்குகள் ஏடுகளில் எதையோ எழுதி கொண்டிருக்கின்றார்கள், என்ன எழுதுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது
இறை நேசர்களை வலிமார்களை நான் எழுதுகின்றேன், அதில் என் பெயர் இருக்கின்றதா என்று கேட்டபொழுது இல்லை என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் இபின் அதகம் அவர்கள் கூறினார்கள், இறை நேசர்களில் பட்டியல் இல்லாவிட்டாலும் இறை நேசர்களை நேசிக்கக்கூடிய பட்டியலிலாவது என் பெயர் எழுதுங்கன்னு சொன்னான். மறுநாள் கனவு காண்கின்றார்கள், இப்பொழுதும் அதே மலக்குகளை எழுதுகின்றார்கள், வலிமார்களின் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கின்றது என்று இன்றைய கனவில் சொல்கின்றார். ஆக நல்லோர்களுடைய நட்பு நம்மை நல்லோர்களாக மாற்றும், நல்லோர்களுடைய பார்வையும் அப்படித்தான். ஹஜா மொஹிதீன் ஜிஸ்தி அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து அஜ்மீர் வரைக்கும் வந்தார்கள், மாநாடு நடத்தவில்லை, எழுத்து புரட்சி செய்யவில்லை, 90 லட்சம் பேர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற சரித்திரம் இருக்கின்றது. முகலாயர்கள் 700 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார்கள், இஸ்லாமியத்தில் எழுச்சி ஒன்றும் ஏற்படவில்லை. அப்ப ஹாஜா மொஹிதீன் ஜிஸ்தி அவர்கள் என்ன செய்தார்கள், பார்வையின் தீட்சண்யத்தினாலே அவர்களை பக்குவப்படுத்தினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். சரித்திரம், ஒரு ஆள் சொல்வாரு வயத்துக்கு சரியில்லை, நேற்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தாரு, அதனால வயத்துக்கு சரியில்லைன்னு சொல்வார். உண்மைதான், அல் ஐனு ஹக்கு என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான், கண்டிஸ்டி என்பது உண்மை. ஆக தீய பார்வைக்கு ஒரு சக்தி இருக்கும் பொழுது நல்ல பார்வைக்கு ஏன் சக்தி இருக்காது? அப்ப நல்ல பார்வை நம்மை ஹயாத்தாக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திப்பதற்காக அல்லாஹ் பயணிக்க வைக்கின்றான். எந்த இடத்தில் இருப்பார்கள் என்று கேட்டபொழுது, நீங்கள் ஒரு பொறித்த மீனை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், அந்த மீனை எங்கு இழக்கின்றீர்களோ அந்த இடத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று அடையாளம் சொல்லப்பட்டது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் நெடுந்தூர பயணம் சென்று ஒரு இடத்தில் ஓய்வு எடுக்கின்றார்கள், அந்த மீன் அந்த இடத்திலே துள்ளி ஓடிவிட்டது. இது குர்ஆனுடைய வரலாறு, சூரத்துல் கஹ்ஃபிலே வருகின்றது. பொறித்த மீன், சமைத்த மீன் துள்ளி எழுந்து ஓடுகின்றது, அது என்ற சரித்திரம். நாம் சொல்ல வருவது அந்த இடத்துல தான் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். எங்கு சாலிஹீன்கள், ஆரிஃபீன்கள், வலியுல்லாக்கள், அவுலியாக்கள் இருக்கின்றார்களோ, எப்படி மரித்த மீன் உயிர் பெற்றதோ, அதே போன்று இந்த உலகத்தின் மாயையில் மரித்து போன நம்முடைய இதயம் நல்லோர்களின் நட்பை கொண்டு உயிர்ப்பிக்கும் என்று ஆன்மீகவாதிகள் நமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இமாம் அல் ஆலம் அவரிடம் உங்களுடைய வயது எத்தனை என்று கேட்டபொழுது 2 வயசு தான், என்ன பெரிய ஆளா இருக்கீங்க 2 வயசுன்னு சொல்லுறேன்னு சொன்ன பொழுது அவர்கள் கூறினார்கள், இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் எப்போது சந்தித்தேனோ அதில் இருந்துதான் என்னுடைய ஆயுளை கணக்கிடுகின்றேன் என்பார். நல்லோருடைய நட்பு எப்போ நம்மளுக்கு கிடைக்குதோ அதிலிருந்துதான் நம்முடைய வாழ்க்கையே தொடங்குகிறது, வாழ்க்கை அர்த்தமாகின்றது என்பதை அபு ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார். எனவே நஃப்சு நம்மை அமலை கொண்டும் மோசம் செய்துவிடும், அறிவை கொண்டும் மோசம் செய்துவிடும். நம்முடைய நஃப்சிலே கோபம், குபாடம், பொறாமை, அடுத்தவர்களை பற்றி தவறாக நினைப்பது, இதில் இருந்து நாம் கலன்று அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மத்தியில் தான் அடங்கப்பட வேண்டும். அந்த இடம் ஆயிஷா சித்திக்கா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்குரியது. எனவே அவரிடம் அனுமதி கேட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா சித்திக்கா அனுமதி கொடுத்துட்டாங்க. உமர் அலி அல்லா தாலானு சொன்னாங்க, தன்னுடைய மகன் அப்துல்லா இபின் உபரிடம் சொன்னாங்க, இப்பமும் நான் ஹலீஃபா தான், நான் ஜனாசாவாக அனுப்புறவு, நான் பிரேதமாக ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு தடவை அனுமதி கேளுங்க. அதே மாதிரி மீண்டும் அனுமதி கேட்கப்பட்டது. அப்பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலி அல்லா தாலா சொன்னார்கள், என்னுடைய கணவருக்கு மத்தியிலும் என்னுடைய தகப்பனாருக்கு மத்தியிலும் நான் அடங்கப்பெற வேண்டும் என்று என்னுடைய நப்சு விரும்புது, அதற்கு நான் மாற்றம் செய்கின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலாவும் அங்கு அடக்குங்க. ஆக நப்சுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். நப்சு 10 ரூபா தர்மம் செய்யறது சொன்னா செய்யாம இருக்கிறது மாற்றம் அல்ல, நீங்க 20 ரூபா தர்மம் செய்யணும். 2 ரக்கா தொழ சொன்னா நீங்க 1000 ரக்கா தொழுவுங்க. இப்படி ஆன்மீக பாட்டையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான்
நம்முடைய அமல்களினுடைய சுவையை கூட்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை செய்தருள் புரிவானாக. வாஹித் தாவானா அலி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.